Hi, everyone. I'd actually asked the director to make sure that I don't have to speak, but he broke his promise. So that's there. Congrats, Yatish. It's your first film. It's come out very beautifully. And I can imagine how nervous he is, because I'm nervous talking just so. And thank you. There are much more important people to talk, so I'm going to take my seat. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் பேசுறது. அண்ட் நானும் ஒரு கார்பரேட் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப போர் அடிச்சு போய் சரி க்ரியேட்டிவ் சைடில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். இது எங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். எங்கள் மோட்டிவ் வந்துட்டு ஒரு நல்ல காமெடி மூவி, அதாவது ஃபேமிலியில் எல்லாருமே சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு நல்ல காமெடி மூவி கொடுக்கணும் அப்படின்றது தான். டைரக்டர் கிருஷ்ணன் ஜெயராஜ் அவரோட ஸ்கிரிப்ட் கேட்டதும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணல, 1 மந்த்லேயே வந்துட்டு ஷூட்டிங்க்கு போயிட்டோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஷூட்டிங்கு முடிஞ்சு போச்சு. இப்போ மூவியும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அடுத்து சொல்லணும்னா நம்ம சிவா, இவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. இவர் சாதாரணமாக பேசினாலே செம்ம காமெடியாக இருக்கும். இந்த மூவியில் அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்க, நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம மியூசிக் டைரக்டர் யதீஷ் மகாதேவ், எங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேலேயே சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு இந்த மூவியில். ஃபர்ஸ்ட் மூவியில் இப்படி ஒரு டீம் செட் ஆனது ரொம்ப பெரிய விஷயம், எங்கள் அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். வாட் எல்ஸ், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு இங்கே இருக்க எல்லா மக்களுக்கு. என்னென்னா நாங்கள் வந்து ப்ரொடியூசர் சார், நாளைக்கு ஆடியோ லான்ச் நிறைய பேர் கூப்பிடுங்க, யாருக்கிட்ட என்ன கொடுக்க போகிறோம்னு தெரியல அப்படின்னு ரொம்ப ப்ரெஷராக இருந்தாங்க. பட் நானும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆனால் எல்லாருக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னது ஒரே விஷயந்தான், ஹோப் ஐம் நாட் ட்ரபிளிங் யூ, முடிஞ்ச அளவுக்கு வாங்க அப்படின்னு. ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருமே உண்மையிலே சரிதான் எங்கள் மேலே அக்கறை உள்ள ஒரு மக்கள். ப்ளீஸ் கிவ் எ பிக் ஹேண்ட் டு தெம். அண்ட் அது வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அவசியமும் இல்லை வரணும் காலையில் 9 மணிக்கு சீக்கிரமாக எழுந்து. முக்கியமாக இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் காலையில் 9 மணிக்கு ரொம்ப வலி. அண்ட் முக்கியமாக ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மதன் சார், என்ன இந்த ஷூ இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அனுப்பிச்சதுக்கு தேங்க்ஸ் சார். அந்த பிரகாஷ் ராஜ் சாரும் கவி சார்ல மேடம் ஷார்ட் போயிட்டுருக்கு, சீக்கிரம் முடிச்சிடுறேன் சார், கவல் பண்ணுறீங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு, என்னென்னா அவர் வந்து ஸோ மெனி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க முடித்தாங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியிலே நான் டெஃபினட்டாக சொல்லுவேன் இந்த படம் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சது. ஏன்னா காலையில் நாங்கள் 9 மணி to 6 வரைக்கும் மெட்ராஸில் ஷூட் பண்ணுவோம். மறுநாள்லேருந்து எங்கள் வில்லேஜ் போர்ஷன், ஸோ கோபிச்செட்டிப்பாளையம், அன்றைக்கி நைட்டே கிளம்பி எல்லாரும் கோபிச்செட்டிப்பாளையம் போயிட்டு காலையில் கேமரா வச்சு ஷூட்டிங் பண்ணுவோம். ஸோ நான் போகிறதுக்கு மணி இருக்க ஷார்ட் எடுத்துருவாங்க. அங்கே முடிச்சுட்டு ஒரு 10 நாள் அங்கே முடிச்சு திரும்பி இங்கே வந்தோடனே நாளைக்கு டேட் இருக்குது சார் அப்படின்னு, சரி பேங்காக் சாங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாங் போயிட்டு இது வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நாங்கள் ஒர்க் பண்ணோம். நான் அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு வந்துட்டேன், தப்பாக இருந்துச்சு அதுங்க, என்னோடய கல்யாணம் இது, நான் ட்ரெஸ்ஸு வாங்கினோம். ஸோ நான் போயிட்டு அவங்க ட்ரெஸ்ஸு தானே சார், நீங்கள் பேங்காக்லேயே வாங்கிக்கலாமே அப்படின்னாங்க. வேஸ்டி சட்டை மேடம் அது. ஸோ பட் இருந்தாலும் அவங்களுடைய கோஆப்ரேஷன் வாஸ் ட்ரெமெண்டஸ். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அபீப் சார். அண்ட் ஏன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த படம் நல்லா வந்தால் ஒரு வீடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லையா சார், டக்குன்னு லைட்டாக ரைஸ் ஆகிடுச்சு பிபி சார். அதான் நிறைய கட்டுறீங்க சார், 150 to 200 ஓகே. அண்ட் இதுக்கு அடுத்தது வந்து ஜெயராஜ். ஜெயராஜ் எனக்கு வந்து ஒரு படம் வந்து நான் நடிக்கணும்னா நான் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா டைரக்டர் கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவர் எவ்வளோ பெரிய டேலண்டாக இருந்தாலும் சரி, அவர் கூட நமக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா அது வராது. அது முக்கியமாக யார் கூட வரும்னா நல்ல ஹியூமன் பீயிங் கிட்ட தான் வரும். ஜெயராஜ் வெரி நைஸ் கை. இன்னைக்கு ஜெயராஜ் படம் வந்து 100 நாள் இல்லை 1 வருஷம் ஓடினதோட சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் இங்கே பேச வரும்போது உங்கள் அம்மா வந்து உங்கள் ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க நீங்கள் பேசுறது. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன லைஃப்பில்? So I'm so happy. Still your daughter is recording your video and I'm very happy about that. இதுக்கப்புறம் சக்ஸஸ்லாம் தேவையில்ல சார் லைஃப்பில். இன்னும் இன்னத்தை ஒன்று பண்ணோம். அண்ட் அடுத்தது இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யதீஷ் மகாதேவ், அவர் வந்து ஃபஸ்ட்டு ஜெயராஜ் வந்து இவர் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னாரு. நான் அப்படியே சுற்றி பார்த்தேன், ஒரே ஒரு சின்ன கார் அது, அந்த காரில் எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக கவர் பண்ணி உட்காந்துருந்தார் அவர். அண்ட் இப்போ இவராக மியூசிக் டைரக்டர் ஆரு ஆமா அப்படின்னாரு. ஸோ அப்போ அவர்கிட்ட நான் முதல் வார்த்தை அன்றைக்கி சம்மந்தம் திருப்பி நான் இன்றைக்கி சொல்கிறேன், இது வந்து ரொமான்டிக் காமெடி ஃபிலிம், இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஹீரோ. பிகாஸ் இதில் வந்து நிறைய ரொமான்ஸ் அண்ட் டைலாக் ஓரியன்டாக இருக்கிறதுனால நிறைய சீன்ஸ்லாம் இல்லை. ஸோ மியூசிக்கில் நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போகணும் அப்படின்னு டிஃப்ரெண்டாக பிரதர் நான் வந்து ஜஸ்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் இந்த ட்ரெமெண்டஸ் ஜாப் இன் திஸ் மூவி. நான் இது வந்து டெஃபினட்டாக சொல்லுவேன், லாங்குவேஜே தெரியாத ஆளுங்களுக்குலாம் இந்த பாட்டு போட்டு காமிச்சேன், அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இட் இஸ் ஸ்டில் லாங் வே டு கோ. அண்ட்
கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த அடுத்தது வந்து இந்த படத்துடைய கேமராமேன், இவர் வந்து நான் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து தமிழ் படம் கவுட்டர் கிடைக்கப்போ எந்த படமும் நான் பண்ணவே இல்லை. அது வந்து 2012 December 21 பற்றி ஒரு படம். அந்த படத்துக்கு வந்து நான் அவர் கேமராமேனாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் கலகலப்பு வந்து நிறைய ஹிட்டாக போயிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து மதன் சார் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆக்சுவலாக என் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ தென் வி டிசைடட் டு தில்லுமுல்லு அதுக்கப்புறம். ஸோ இந்த படம் நான் ஃபிக்ஸ் பண்ணோம், நான் சொன்னேன் ஜெயராஜ்கிட்ட நம்ம சரவணன் தான் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா சரவணனோட ஒர்க் நான் ரெண்டு படத்தில் பேக் டு பேக் பார்த்தேன், தமிழ் படம் அண்ட் குவார்டர் கட்டிங். அதில் தமிழ் படத்தில் ஹோமாசியா பாட்டு ஷூட்டிங், அது வந்து ஸ்ரீலங்காவில் நூரேலின்னு ஒரு இடம், வெரி கோல்டு வெதர். அங்கே வந்து அந்த புல் இருக்கிற இடத்துல வந்து இந்த அட்டைப்பூச்சி இருக்கும் நிறையா. ஸோ இவர் வந்து அங்கே ஷார்ட்ஸ் டிஷர்ட்லாம் போட்டுட்டு ஸ்டைலாக அப்படி கட்டை பிடிச்சிட்ருக்காரு கேமராவுக்கு. அப்போ பாட்டு லிரிக் ஆக்ஷன் அப்படின்னோட பாட்டு போயிட்டுருக்கு. இவர் காலில் ஒரு பூச்சி கடிச்சிட்ருக்கு, நான் நடிக்கிறேன், கேமரா ரோல் ஆகிட்ருக்கு, இவர் காலில் அந்த ரத்தத்தை உரியுது, நான் அப்படியே பார்த்துட்ருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலும் நான் நடிக்கணும். ஓகே, அன்றைக்கி தான் நான் டிசைட் பண்ணேன். இட்ஸ் வெரி டெடிக்கேட்டட் கே, இவெல்லாம் மியூசிக் இவெல்லாம் மூவி இண்டஸ்ட்ரி இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது அது. ஸோ ஸோ சரவணன், ஐ திங்க் இதுக்கப்புறம் நான் உங்களை பற்றி சொல்லத்துக்கு ஒன்றுமே இல்லை. அதோட ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் உங்கள் ஃபேமிலியும் இங்கே வந்து காலையில் இங்கே அப்படின்னு கேட்டேன். இன்றைக்காச்சும் நீங்கள் தலைவாரிட்டு வந்துடலாம், இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே, ஐ திங்க் இவருக்கு 100 days ஃபங்க்ஷனில் என்ன வாங்கி தரணும் எனக்கு தெரியும், நல்ல ஜெல் ஒன்று. ஆனால் இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் இன்னும் 2 minutes டைமில் வந்து ஒரு பேப்பர் பேனை கொடுத்தீங்கன்னா உங்கள் எல்லோரும் வரைஞ்சிட்டு வரீங்க, அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய டேலண்டட் ஆர்ட் டைரக்டர். அண்ட் இந்த படத்துடைய இன்னொரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னா, எங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து வி ஸ்டார்டட் அவர் கரியர் ஃப்ரம் ஸ்க்ராச், எல்லாம் ரூட்லேருந்து வந்தவங்க, அதுதான் டீசெண்டாக சொல்லணும்னா. ஸோ அதனால தான் எங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து ஈஸியான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஸோ அது ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆர்ட் டைரக்டர். அண்ட் இந்த படத்துடைய ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்திருக்காங்க. ஹீரோயினை பற்றி ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினாலும் சரி, ப்ரெஸ் இல்லை, இவன் இருக்காரு, இவனே எதனாவது இன்னைக்கு ஈவினிங் ரேடியோ ஷோவில் சொல்கிறான். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் மேடம், ப்ரொஃபஷனலாக அப்படின்ட்டு. அதுக்கடுத்தது மதன் கார்கி சார். அண்ட் ஜெயராஜ், நம்ம படம் என்ன நேஷனல் அவார்டு வாங்கப்போது, உண்மையை சொல்லிடலாமே, சொல்லிடலாம், ஒன்றும் இல்லை, அது சொல்லிடுறேன். ஜெயராஜ் காலையில் ரொம்ப டென்ஷனில் இருந்தார், அப்போ அவர் சொன்னார், அப்போ இதுக்கே எப்படின்னா எப்படிப்பா டெல்லி போய் அவார்ட்லாம் வாங்கணும், நீ இன்னும் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கணும், இதுக்கே நிறைய இருக்கேம்மா. அண்ட் என்ன ஒரு பெரிய சேலஞ்சுனா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற பற்றி ஒரு பாட்டு. கரெக்டாக என் கல்யாணம் நடக்கும்போது இந்த பாட்டு வந்தது. ஸோ இந்த பாட்டை நான் எப்போ காரில் கேட்டாலும் டக்குன்னு ஒரு சவுண்ட் வந்து டக்குன்னு ரேடியோ ஸ்டேஷன் மாற்றிடும். அது வேறு ஒன்றும் இல்லை, என்னோடய அப்போ ஃபியான்ஸே இப்போ ஒய்ஃப், அண்ட் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இந்த பாட்டை நான் எப்போ பாடினாலும் அவங்க டக்குன்னு இந்த பாட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்னு வேறு ஒரு பாட்டை சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மூணு முடிச்சு மொத்தம் முடிஞ்சேன் அப்படின்றது அந்த பாட்டத்தை. அண்ட் இன்னொன்று வந்து இந்த காலியான சாலையில் கார்காலம் அந்த பாட்டு வந்து நான் சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹீரோயின் என்ன லவ் பண்ணுவாங்க, நான் காரை லவ் பண்ணுவேன். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் சாங். அதுக்காக வந்து லிரிக் நீங்கள் நல்லா இதை மைண்டில் வச்சு இன்னொரு தடவை கேட்டிங்கன்னா தெரியும், நான் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஜெர்மனி மலரே வாபா, அது வேற ஒன்றும் இல்லை, ஃபோக்ஸ் வாகன் கார் அது ஆக்சுவலாக. நான் அந்த காரை பற்றி படும்போது இவங்க எதில் நடந்து வருவாங்க, நம்மளை பற்றி தான் பாடுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் அந்த பாட்டோட ஐடியா. அது ரொம்ப கஷ்டம், அது மாதிரி சுச்சுவேஷன் கொடுத்து ஜெயராஜ்க்கும் எழுதின மதன் கார்கி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேறு யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தனஞ்சயன் சார், நேற்று நைட்டு ஃபோன் பண்ணேன் சார், இந்த மாதிரி நாளைக்கு காலைல ஆடியோ லான்ச் அப்படின்னு, அப்பா உன் ஃபோனு தான் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இல்லை சார் என்ன சார் அப்படின்னேன், இல்லை நாளைக்கு எனக்கு பாம்பேயில் மீட்டிங்கு, நீ ஃபோன் பண்ணலன்னா காலைல ஃப்ளைட்டில் போயிடலாம், இல்லை நீ ஃபோன் பண்ணிட்டனா ஒருவேளை ஒரு 2 hours தள்ளி போடலாம் அப்படின்னாரு. சார் தேங்க்யூ ஸோ மச், அவர் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டார், ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட். ஸோ அண்ட் என் கெரியரில் என் கெரியரில் வந்து நான் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, என்னை வந்து ஜெனியூனாக வாழ்த்துற ஒரு ஆள் வந்து அம்மா கிரியேஷன்ஸ் டிசிபா அவர்கள். அவர் வந்து ஐ ஹாவ் அ ஸ்பெஷல் பிளேஸ் அண்ட் சிவாங்கல் லவ் யூ ஸோ மச். அண்ட் என்னென்னா அவர் வந்து சின்ன வயசு இவன் சிவாங்கல் வார், நானும் சிவாங்கல்வேன், ஒரு தடவை தெரியாமல் ஹீரோயின் இதில் சிவாங்கல்ன்ட்டு ரொம்ப கொச்சிட்டார் என்ன, என்னம்மா நீ அப்போ தனியாக கூட்டு பேசினா இது பரவாயில்ல, நீ சிவாங்கல்னு சொல்லு, அது பரவாயில்ல, ஹீரோயின்ஸ்லாம் இருக்கும்போது கொஞ்சம் சார்னு சொல்லுப்பா அப்படின்னாரு. ஸோ சார் சாரி சிவாங்க. அண்ட் சசிகாந்த், எனக்கு இந்த படத்துக்கும் தமிழ் படத்துக்கும் வேறு டிஃப்ரென்ஸே தெரியல. என்னென்னா நான் சசியோட தான் ஜெயராஜை பார்த்தேன். அண்ட் சசி, ஜெயராஜ், நான், அமுதன் அண்ட் எல்லாருமே வந்து ஒரு பெரிய டீம். அண்ட் தேங்க்யூ சசி சார், பிகாஸ் யூ ஆல்வேஸ் வாட்சிங் மீ. அண்ட் நான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பண்ணணுன்ட்டு உண்மையிலே ஜெனியூனா நினைக்கிற ஒரு ஆள். அண்ட் புஷ்கர் காயத்ரி, அஃப்கோர்ஸ் சுசீந்திரன் சார், தேங்க்யூ. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்தவங்க எல்லாமே எங்களுக்காக வந்தவங்க, ப்ரொடியூசர்ஸ் பீட்சா சார்,
நீங்க படத்தை பத்தி சுத்தமா பேசல, இவங்க பத்தியே பேசிட்டீங்க, கொஞ்சம் வருத்தமா இருந்தது. இட்ஸ் ஓகே. அண்ட் முக்கியமா இந்த கடைசியா நான் சொல்ல போறது, இந்த படத்துடைய எடிட்டர் அண்ட் அவருக்கு வந்து நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், ஏன்னா வந்து என்னை ஆட வச்சிருக்காரு. தேங்க்ஸ் ரேஷ். மாஸ்டர்லாம் வந்து எனக்கு டான்ஸுக்கு வந்தாங்கன்னு வச்சிங்களேன், அன்னி வரைக்கும் நல்லா இருப்பாங்க, அந்த காலைல 9 மணி வரைக்கும் நல்லா பேசிட்டு தான் இருப்பாங்க. நான் வந்ததுக்கப்புறம் அவங்க மூஞ்சி மாறுறது எனக்கு கிளீனாக தெரியவே எதிரிலேயே, ஐயோ இன்னைக்கு என்னடா பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி. அண்ட் எல்லாருமே சொல்லுவாங்க, நான் வந்து எப்பவுமே வந்து டான்ஸ் ஆடும்போது நோன்னு சொல்லவே மாட்டேன், ஆ ரெடி ரெடியா போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அவன் பாட்டு போட்டு அப்புறம் அந்த மியூசிக் வரும்போது தெரியும் அவங்க சொன்னது ஒன்று நான் ஆடுறது ஒன்று அப்படின்ட்டு. அவங்க அதுக்கப்புறம் 2 தடவை பார்ப்பாங்க, 3 தடவை அதே இருக்கட்டும் சார் பரவ விடுங்க அப்படின்ட்டு. அண்ட் அதெல்லாம் தாண்டி இந்த சுரேஷ் தான் நம்மளை வந்து காப்பாற்றிருக்காரு. தேங்க்யூ சுரேஷ். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இது இந்த படனால நாங்கள் வந்து திருப்பி அதே தான் சொல்கிறேன், இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கோ நாட்டில் இருக்க இஷ்யூலாம் நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. நம்ம ஊரில் இருக்க இஷ்யூலாம் தாண்டி நீங்கள் சந்தோஷமாக தேட்டர் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் இது. இப்போ இதை பற்றி இனிமேல் சத்தியமாக நான் உங்களுக்கு சொன்னால் புரியாது. தேங்க்ஸ். வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம் பத்திரிகை நண்பர்கள், இந்திய நண்பர்களாருக்கும் வணக்கம். நீங்கள் சொன்னது யாருக்கும் புரியலேன்னு நினைக்கிறேன், பேசாத விஐபிஸ்க்கு யாரோ ஒவ்வொருத்தரை பற்றி பேச சொன்னீங்க. ஆமாம், அந்த ரூல்ஸ் அதனால தான் விட்டேன் சார். நான் கரெக்டாக சொல்லலை, நீங்கள் யாருக்கும் புரியல. கிருஷ்ணன் ஜெயராஜ். ஏன்னா இந்த மேடை வந்து சத்யம் தேட்டரில் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு படம் வெண்ணிலா கபடிக்குழு நிற்கும் போது ஒவ்வொரு முறைக்கும் ஒரு புது இயக்குநர்கள் அந்த ஸ்டேஜில் நிற்கும் போது நான் நிற்கிற மாதிரி தான் பார்ப்பேன். அது ஒரு நம்மளை பற்றின ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஸ்க்ரீனில் வந்து நம்மளுடைய விஷுவல்ஸ் வரும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அதை என்னவா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பாராட்டாங்களா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கிருஷ்ண ஜெயராஜுக்கு அந்த பதட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு தமிழ் படம் பார்க்கும்போது ஒரு பார்க்கும்போதே இந்த படம் ஓடும், படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அந்த ஃபீல் இந்த படத்தில் இருக்குது. ஆல்ரெடி வந்து ஒரு 2 வெற்றி படங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டுருக்கார் சிவா. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நினைக்கிறேன், இந்த இயக்குநருக்கு மிகப்பெரிய வெற்றி அடையணும். எல்லா இறைவனையும் நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஈவெண்ட் சொன்னால் புரியாது, ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் இருக்கிறது. ஏன்னா இந்த படத்தை யதீஷ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யதீஷ் பற்றி நான் சொல்லிடுறேன், புது மியூசிக் டைரக்டர் தமிழுக்கு. ஒரு நல்ல மெலடிஸ் எப்போவுமே ரொம்ப அழகாக ஜெயிக்கும். அது என்ன மாதிரியான பாட்டாக இருந்தாலும், ஃபாஸ்ட் பீட்டாக இருந்தாலும், ரொம்ப ஒரு ரொமான்டிக் நம்பராக இருந்தாலும் மெலடிஸ் ஜெயிக்கும். அந்த மெலடிஸில் அவர் அழகாக நல்ல ஒரு கமர்ஷியல் டோன் கொடுத்துருக்காரு இந்த படத்தில் எல்லா பாடல்கள்லையுமே. அதுக்காக அவருக்கு என்னோடய அப்ரிசியேஷன்ஸ், முதல்ல அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு வரவாக இருப்பார் தமிழ் சினிமாவுக்குன்னு நினைக்கிறேன். கிருஷ்ண ஜெயராஜ் வந்து ரொம்ப அந்த கான்செப்ட்ஸ் நல்ல நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு அந்த படத்தில் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு சாங் வந்து ஒரு பேச்சுலர் பார்ட்டி சாங். ஒரு பேச்சுலர் பார்ட்டியில் வந்து ரெகுலராக என்னென்ன பாடலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் பார்த்த 2 பாடல்கள் அதான். அதில் முதல் பாடல் கேடு மகனே கேடு வந்து ஒரு சிறுகதை. அந்த பாடலே வந்து ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் கல்யாணம் ஆகிறதுக்கு பின்னாடியும் ஒரு ஆணோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை வச்சு ஒரு சிறுகதை. ஒரு ஆண் அவனோட வாழ்க்கையில் என்னெல்லாம் விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அது ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி பின்னாடி போயிட்டு திருப்பி முன்னாடி வரும். அதில் ஹியூமர் இருக்குது, அதில் வந்து சென்டிமெண்ட் இருக்குது, அதில் வந்து அவன் லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் இருக்குது. கிரிக்கெட்டை எல்லாம் அவன் மூட்டை கட்டிட்டான், மார்க்கெட்டு போய் தக்காளி வாங்கிட்டான், அந்த தண்ணி அடித்தவன் இந்த தண்ணி அடித்தான். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து சம்பவங்களை வச்சுக்கிட்டு ஒரு கதை மாதிரி அதில் பண்ணியிருந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அதை எடுத்து விஷுவல் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க டீம், என்டையர் டீமுக்கு என்னோட தேங்க்ஸ். இன்னொரு பாடல், 2வது பாடல் நீங்க பார்த்த பாடல், காதல் கார்காலம் அப்படின்ற பாடல். அந்த பாடல் வந்து மேல நீங்க பார்த்துருப்பீங்க அந்த பாடல். அந்த பாடத்துல வந்து மேலோட்டமா அது வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு காதல் பாடல் மாதிரி தான் தெரியும். அதுதான் முதல் லேயர், அந்த பாட்டோட முதல் லேயர். அந்த பாட்டோட 2வது லேயர்ல அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் வெவ்வேறு விஷயங்கள் மேல அப்படின்றது வந்து இருக்கும். அந்த பாடல் வந்து நீங்க சிடி மைண்ட் போய்ட்டு இன்னொரு வாட்டி நீங்கள் கேட்டிங்கன்னா மேபி புரியலாம், நான் சொன்னால் புரியாது. ஆனால் நீங்கள் படத்தோட கதையோடு சேர்ந்து நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஒரே வரிகள் தான், அதை வந்து அந்த ஆண் பாடும்போது வேறு அர்த்தத்துலையும் பெண் பாடும்போது வேறு அர்த்தத்துலையும் வரும். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அந்த பாட்டு எழுத. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப கிருஷ்ண ஜெயராஜ் அவர்களுக்கு என்னோடய தேங்க்ஸ். விஷுவல் பண்ண என் என்டையர் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் டு பி ஹியர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் டு தேங்க் மை ஹோல் டீம். ஆக்சுவலி பேசுகிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, கூகுள்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ஆடியோ லான்ச்சில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்ட்டு. பட் ஃபைனலி ஒரு விஷயம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கெல்லாம் ப்ராப்பரான மியூசிக் கொடுத்தாலே போதும், பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ லைக் டு தேங்க் மதன் கார்கி சார் அண்ட் முத்துக்குமார் சார், ரொம்ப இன்னோவேட்டிவாக உங்களுடைய லிரிக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க. ஸோ அதை இந்த பாட்டை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போயிருக்கு.
தேங்க்யூ எவ்ரி ஒன், ஹோப் ஆல் யூ என்ஜாய் த மியூசிக். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வி வெல்கம் த ப்ரொடியூசர் டு த ஃபீல்ட். அப்புறம் சிவாவோட படம் எல்லாமே ரீசெண்டாக கண்டினியூஸாக பெரிய சக்ஸஸ், பயங்கரமாக காமெடி பண்ணுறாரு. இந்த ட்ரைலர் பார்க்குறப்போ எக்கச்சக்க காமெடியன்ஸ் கூட இருக்கு, அவரே ஒரு நல்ல காமெடி பண்ணுறவர். டெஃபரெண்ட்டாக இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். அது விஷுவல் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபைனலி ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெயராஜ் சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது. இது எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கருதுகிறேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு படம் பார்த்துருப்பீங்க, நிறையா தவறுகள் இருக்குது. அந்த தவறை திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருந்தது. ஏன்னா என்னோடய டேலண்ட்டு இல்லை வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு வெரி குட் சான்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்ககிட்ட சில கேள்விலாம் இருக்குங்க சாம் ஆண்டர்சன். இந்த படத்தில் நீங்கள் சிவாவோட நடித்த அனுபவம் சொல்லுங்கள். ஏன்னா நீங்களும் வந்து ஒரு பெரிய ஸ்டார், அவர் ஒரு பெரிய நடிகர். ஸ்டாரே கிடையாதுங்க, ஏங்க. அவரோட நடித்த அனுபவம் சொல்லுங்கள். சிவா கூட நடிச்சதில் ரொம்ப சந்தோஷம். இஸ் எ வெரி குட் கை. இதனால் என்ன சொன்னால் ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். தட்ஸ் ஆல் ஸோ மச். ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு க்வெஸ்சன். டான்ஸா? ஏன்னா நான் ஆடுற அளவுக்கு சிவாக்குன்னு ஆட தெரில. இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸே இல்லை. அதனால் சிவா உன்ன நல்லா அந்த டான்ஸ் பழகணும் சிவா. இது என்னோடய முதல் படம். தேங்க்ஸ். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய காலை வணக்கங்கள். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தமிழ் படமில் நான் கோ டைரக்டராக ஒர்க் பண்ண அப்போலேருந்தே சிவாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சிவா அதுக்கு முன்னாடி ரேடியோ ஜாக்கியாக இருக்கும்போதுலேருந்தே ஐ எம் அ பிக் ஃபேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஷோஸ். எல்லாமே ரொம்ப கண்டினியூஸாக கேட்பேன் மார்னிங் ஷோஸை. ஸோ இந்த படம் வந்து பண்ணுறதுக்கு தமிழ் படம் நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு நான் வந்து திரு அமுதன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். அவருக்கு இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் ஷூட், அதனால் வர முடியல. ஹீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஆனால் இன்றைக்கி அவர் வராததை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த படம் நான் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த 360 டிகிரி ஃபிலிம் கார்ப், திரு ஹபீப் அவர்களுக்கும், சாண்டிகா அமர்நாத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அவங்க ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸாக மட்டும் இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இந்த படத்தை முடிக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு தெம். சிவா வந்து ஆக்சுவலாக கலகலப்பு முடித்து அந்த வெற்றியில் ஏகப்பட்ட ஆஃபர்ஸோட இருக்கிற டைமில் தான் நான் வந்து அவரை மீட் பண்ணேன். அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். அப்போ நிறைய பேர் அவருக்கு கதை சொல்லிகிட்டு இருந்தாங்க, நிறைய கம்பெனிஸ் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் நான் அவரை மீட் பண்ணேன். ஒரு காஃபி ஷாப்பில் அவருக்கு ஒரு 1 hour கதை சொன்னேன். ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி கேட்டார். முடித்ததுமே வந்து இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா ஹி வாஸ் பிக். தமிழ் படம் பண்ணும்போதாவது வந்து அவர் வந்து அந்த டைமில் வந்து ஹி வாஸ் நாட் அ பிக் ஹீரோ. தமிழ் படம் வந்ததுக்கப்புறமே ஹி வாஸ் அ பிக் ஹீரோ. கலகலப்புக்கு அப்புறம் இன்னொரு உயரத்துக்கு போயிட்டார். நான் மீட் பண்ணும்போது பேசும்போது அவர் என் படத்தை பண்ணுறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அதுலேயே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஒருவேளை நம்மகிட்ட நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது போல இருக்கு. ஏன்னா சிவா இஸ் அ வெரி சென்சிபிள் பர்சன். ஏன்னா ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு கதையை கேட்கும்போதே அவருக்கு வந்து அதில் என்ன இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிற ரொம்ப நல்ல டேலண்ட் இருக்குது அவருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட போய் ஒரு நீங்கள் தான் பாகிஸ்தான் தீவிரவாதியை சுட்டுக்கொள்கிறீங்க, இல்லை வந்து நாட்டையே நீங்கள் தான் காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் தேங்க்யூ பாஸ், வி வில் மீட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவார். எனக்கு நல்லா தெரியும். ஸோ அவருக்கு தெரியும் அவரோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ எனக்கும் அவரோட ஸ்ட்ரென்த் தெரியும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த படம் ஃபுல்லாகவே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். ஒவ்வொரு நாளும் வந்து இட் யூஸ் டு பி செம்ம ஃபன் எவ்ரி டே. ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு சிவா. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு முதல் பட இயக்குனராக இருந்தாலும் எனக்கு வந்து முழு ஒத்துழைப்பை கொடுத்து இன்றைக்கி வந்து படம் வந்து ஆன் டைம் கம்ப்ளீட் ஆகி இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். படம் வந்து நான் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல லெவலுக்கு வந்திருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. படத்தோட மியூசிக் டைரக்டர் யதீஷ் மகாதேவ்,
ஆக்சுவலாக இஸ் அ வெரி குட் மியூசிஷியன், வெரி டேலண்டட். இப்போது இந்த படம் மூலமாக அவர் கண்டிப்பாக வெளியில் வருவார். அவர் கண்டிப்பாக தமிழ் திரையுலகில், இசை உலகில் அவருக்கு ஒரு தனி இடம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் மேலே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குது. என் மேலே ரொம்ப அக்கறைப்படுற ஒரு மனுஷன், எனக்கு ரொம்ப பிடித்த ஒருவர். மற்றபடி என்னோடய டிரெக்ஷன் டீம் இந்த இடத்துல வந்து ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எனக்கு இதுக்கப்புறம் எப்போ சொல்ல முடியும்னு தெரியல, ஏன்னா படம் ரிலீஸ்லலாம் என்னை பேச விட மாட்டாங்க. ஸோ இப்போ தான் பேசி ஆகணும். ஐ டெஃபினெட்லி வுட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் தெம். எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப நன்றி. என்னோட ஒரு ஃபேமிலி மாதிரி. நான் படம் ஷூட்டிங் பிகினிங்லேருந்தே வந்து அவங்கள வந்து யாருமே வீட்டுக்கு கூட அனுப்பல. நான் எல்லாருமே வந்து என் கூட தான் இருந்தாங்க. ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனாக இருக்கட்டும், ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், ரிஹர்சல்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து ஃபுல் கோஆப்ரேட் பண்ணி இன்றைக்கி இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கிறதுக்கு அவங்க ஒரு முக்கியமான ரீசன். படத்தோட ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம், நான் ஆக்சுவலாக ரொம்ப பொறாமப்படுற ஒரு கலைஞன். ஏன்னா அவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நான், ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். அட்டைக்கத்தி, பீட்சா அப்படின்னு ரெண்டு ஹிட்டை கொடுத்துட்டு ஹேட்ரிக் போடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக இது அவருக்கு ஒரு சக்ஸஸாக அமையும் அப்படின்றத ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேமராமேன் சரவணன், வெரி யங் அண்ட் டேலண்டட் கேமராமேன். ஐ திங்க் டெஃபினட்டாக எல்லாருக்குமே தெரியும், டிஜிட்டல் இஸ் கோயிங் டு பி ஃபியூச்சர். அண்ட் அந்த ஃபியூச்சரில் சரவணனை மிஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா ஹீ இஸ் ஸோ அட்வான்ஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ். ரொம்ப டேலண்டட் அண்ட் யாருக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நான் இங்கேயே சொல்கிறேன், டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங்கில் சந்தேகம் இருந்தாலும் யூ கேன் கால் சரவணன். ஒரு ஃபோன் காலில் ஹீ வில் கிளியர் யுவர் டவுட்ஸ். எடிட்டர் சுரேஷ் எங்கள் கூட தமிழ் படமில் ஒர்க் பண்ணார், நிறைய படம் பண்ணியிருக்காரு. திராத விளையாட்டுப்பிள்ளை, இப்போ வாலு பண்ணிகிட்டு இருக்காரு, ரெண்டாவது படம் பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே வந்து எனக்கு ரொம்ப பெட்டு மாதிரி ரொம்ப உரிமை எடுத்துப்பேன். சுரேஷ் அண்ட் சரவணன் ரெண்டு பேருமே அப்படி. சுரேஷோட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவரோட பங்க்சுவாலிட்டி. எப்போனாலும் கரெக்டாக ஆன் டைம் வந்துடுவார். நம்ம எப்போ சொல்கிறோமோ அப்போ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவார். சார் இது ஸ்டேஜ் சார், இன்னைக்கு கூட லேட்டாக தான் வந்தாராம். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. வசுந்தரா காஷ்யப் வந்து இதுக்கு முன்னாடி தென்மேற்கு பருவக்காற்று மாதிரி ஒரு நேஷனல் அவார்ட் வின்னிங் ஃபிலிமில் பண்ணியிருந்தாலும் வில்லேஜ் ரோல் தான் பண்ணியிருந்தாங்க. இந்த ரோல் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல். அவங்களுக்கு நான் முதல் தடவை சொல்லும் போதே ஷி வாஸ் ஸோ ஹாப்பி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஷி ஹஸ் டன் அ வெரி குட் ரோல். டெஃபினட்டாக இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஆசைப்படுறாங்களோ இல்லையோ, ஐ திங்க் சினிமா உலகம் அவங்கள கவனிக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. தென் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். முத்துக்குமார் சாரும் மதன் கார்கி சாரும் இந்த படத்தில் ரெண்டு ரெண்டு சாங் எழுதியிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க ரெண்டு பேரையுமே நான் மீட் பண்ணேன், பேசினேன், லிரிக்ஸ் வாங்கினேன். ஆனால் ரெண்டுமே டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மதன் சார் மதன் கார்கி சார் அப்ரோச் பண்ணுற விதமும் நான் முத்துக்குமார் அப்ரோச் பண்ணுற விதமும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று தான், சூப்பர்ப் லைன்ஸ். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது ஒரு எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவர் முத்துக்குமார் சார் இன்றைக்கி வந்திருக்கணும். அவர் நேற்று பையன் கூட ஏதோ பேட்மிண்டன் விளையாடும் போது கால் சுலுக்கிச்சு. ஸோ காலில் கட்டு போட்டிருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணார். ஸோ ஐ மிஸ்ஸும் அவரும் இங்கே இருந்திருந்தாருன்னா இவ்வளோ பீன் வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் யூனோ ஆல் ஆஃப் யூ பீப்புள், எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. நான் யாராவது பதட்டத்தில் விட்டுருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க, மென்ஷன் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா. ஏன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டீச்சர் வந்து இந்த அடுத்த யார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களே, அதே மாதிரி தான் பாலாஜியை பார்க்கும்போது இருந்தது. இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், எப்போ நம்ம பேரை சொல்லிடுவாரோ அப்படின்னு ஒரு பக் 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 பக்னு இருந்தது. கூப்பிட்டவொன்னே ஒரு பதட்டத்தில் வந்து நின்று ஏதோ பேசிட்டேன். யாராவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க. நன்றி, தேங்க்ஸ். ரெண்டு நிமிஷம் தான் பேசுவேன், ஏன்னா திருமலை ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஹீரோ போனால் தான் ஷூட்டிங் நடக்கும். சிவா ஒரு நல்ல நண்பர். இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போதே அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணுறோம் அப்படின்னு. அதுக்கு கரெக்டான ஆள் சிவான்னு நான் அன்றைக்கே சொன்னேன். அது மாதிரி படத்தை ரொம்ப குயிக்காக முடிச்சிட்டாங்க ப்ரொடக்ஷன் டீமு, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். மேடையில் பேசி எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை, அதாவது கொஞ்சம் பேர் பண்ணிங்க தயவு செய்து. என்னுடைய மெயின் பிஸ்னஸ் வந்து ரியல் எஸ்டேட்.
ஆர்டபிள்யூடி அப்படிங்கிற பேரில் வந்து பல ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸை நான் பண்ணி கொண்டிருக்கின்றேன். கார்பரேட் செக்டர்லேருந்து சினிமாவுக்கு வந்தது ஆக்சுவலாக பெரிய கதை தான். சினிமா ஃபீல்டில் பல வருஷம் ரூம் போட்டு ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணி படம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நாங்கள் 360 டிகிரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது சென்ற மே மாதம்தான். எனக்கு சினிமாவில் பெரிய பேஷன், பல கனவுகள் அப்படி இப்படின்னு போய் சொல்ல விரும்பலண்ணா. சினிமாவுக்கு பிஸ்னஸ் மேலே ஒரு சின்ன ஒரு ஃபேசினேஷன் இருந்துச்சு. அது எப்படியே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அட்வைஸ் கேட்டேன். அவன் சொன்னாங்க, ஏன் நல்லா தானே பண்ணிட்டுருக்கேன், எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பண்ணேன் போனதுக்கு, எது நல்லதுன்னா போயிட்டுருக்கலாம், மனத்திரும்ப செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லி என்னை அட்வைஸ் பண்ணாங்க. பேசிக்காக கொஞ்சம் சேலஞ்சஸ்னால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ இன்றைக்கி அவங்கள தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன். இன்றைக்கி எங்கள் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டில் வந்து நாங்கள் வந்து பல டவுன்ஷிப்பு காண்டோமினியம்ஸ் வில்லாஸ் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். எல்லாமே 3-4 இயர்ஸ் ஆக்சுவலாக போகும். பல 1000 கோடி பல கோடி செலவில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணி 100 அப்ரூவலுக்கு மேலே நாங்கள் அலைஞ்சி 1000 பேர் மேலே வேலை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்படி இந்த கஷ்டத்துக்கு மேலே வந்து சினிமா பெருசாக இருக்காது, ஒரு 5-6 மந்த்ஸில் ப்ராஜெக்டை முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இதில் வந்து நாங்கள் வந்து குதித்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியாக எல்லாம் போச்சு. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு மெயினாக வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய பார்ட்னர் சாண்டிகா தான் நான் தேங்க் பண்ணணும். ஷீ இஸ் அ வெரி டேலண்டட் கேர்ள். ஷீ ஹாஸ் 3 டிகிரிஸ் நிறைய படித்து இருக்காங்க. ஷீ இஸ் வெரி ப்ரொஃபஷனல். இந்த ப்ராஜெக்டில் வந்து அவங்களுடைய இன்வால்மெண்ட் தான் ரொம்ப ஜாஸ்தி. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் சாண்டிகா. யூஸ்வலாக வந்து இந்த மியூசிக் லான்ச் ஃபங்க்ஷன்லாம் வரவே மாட்டேன், ஏன்னா வந்து ட்ரெய்லரை பார்த்துட்டு இது 100 நாள் ஓடணும்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஸோ அது நம்ம படத்தை பார்த்தே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அதனால் ஐ ஜென்ரலி ட்ரை டு அவாய்ட் தீஸ் திங்ஸ். பட் இந்த படத்துக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். தேர் இஸ் லாட் ஆஃப் கனெக்ஷன். தமிழ் படம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது சிவா தான் வந்து அதுக்கு ஹி வாஸ் தேர் பிஹைண்ட் த மூவி. ஸோ அவரோட சேர்ந்து 2 படம் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அவரை கண்டிப்பாக அது வாழ்த்தணுன்றதுக்காக வந்தேன். அவர் ப்ரொடியூசர் சொன்னார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாருன்ட்டு. அவரோட ஸ்ட்ரென்த்தே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டார், ஆக்சுவலாக அவர் கேஷுவலாக இருப்பார். அது வந்து பிரில்லியண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறது பொய், ஆக்சுவலாக அவர் கேஷுவலாக அவர் தெரிஞ்சது தான் பண்ணுவார். பட் ஹீ இஸ் அ ரியல் என்டர்டெய்னர். ஸோ நிறைய ஹீரோங்களுக்கு வந்து என்டர்டெய்னர் ஆன் ஸ்க்ரீன் இருக்கலாம், பட் சிவா ஆஸ் அன் என்டர்டெய்னர். ஜென்ரலி ஒரு 10 பேரை வந்து ஒரு ரூமில் வச்சுட்டு பேசுன்னு சொன்னால் வந்து 2 ஹவர் என்டர்டெயின் பண்ணுவார். ஸோ அந்த குவாலிட்டி வந்து டெஃபினெட்லி கோஸ் ஆன் ஸ்க்ரீன். ஸோ அது நேச்சுரலாக வர ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, தமிழ் படத்தில் வந்து அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன். ஆக்சுவலாக அதோட டைரக்டர் அமுதன், இந்த டைரக்டர் ஜெயராஜ், நானும் 3 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த வை நாட்ன்றது ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்து 3 பேருக்கும் வந்து டைரக்ட் தான் பண்ணணும்னு ஆசை. பட் அந்த தமிழ் படத்தோட டிஸ்கஷன் போது யாராவது ஒருத்தர் வந்து ப்ரொடியூசர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ப்ரொடியூசர் ஆகிட்டேன் அந்த படத்துக்கு. ஆக்சுவலாக அப்போது ஜெயராஜ் வந்து கோ டைரக்டராக போனார். ஸோ அமுதன் படம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டார். இப்போது அடுத்ததாக ஜெயராஜ் வந்து. ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் ஜெயராஜ், ரியலி ஹாப்பி ஆஸ் அ ஃப்ரெண்ட். நான் மட்டும்தான் பாக்கி, கூடிய விரைவில் நானும் டைரக்டர் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் வந்து சுரேஷ் எடிட்டரை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஹீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் டீம். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் ஆஸ் வெல். அப்புறம் சரவணன், நீரவ் என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோட படம் எல்லாமே அவன் தான் ஷூட் பண்ணியிருக்கான். அவனோட அசிஸ்டண்ட்டாக அந்த படத்துலையும் தமிழ் படத்துலையும் அதுக்கப்புறம் குவார்ட்டர் கட்டிங்லையும் ஒர்க் பண்ணி இப்போ ஹீ இஸ் கெட்டிங் லான்ச்ட் சரவணன். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆஸ் வெல். ஸோ இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நான் சினிமா துறைக்கு வந்ததுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஸோ தட்ஸ் த ரீசன் தட் ஐம் ஹியர். ஸோ ஐ விஷ் ஆல் ஆஃப் த டீம், இன்று ஃபங்க்ஷனோட கதாநாயகன் எதிஷ், மியூசிக் டைரக்டர், ஐ திங்க் த சாங்ஸ் ஹவ் கம் அவுட் வெல். ஸோ ஐ விஷ் யூ ஆஸ் வெல். ஆர்ட் டைரக்டர் வசுந்தரா, தி ஆக்ட்ரஸ். ஸோ ஐ விஷ் ஆல் த டீம் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் மற்றும் இயக்குனர் கிருஷ்ணன் ஜெயராஜ் இஸ் மை ஃப்ரெண்ட். ஒரு நாள் கிருஷ்ணன் கூட ஒரு 1.5 hour 2 hours பேசிகிட்டு இருந்தேன். வெரி நைஸ் கை. அவரோட தாட்ஸ் பார்த்தாலே தெரியுது அவங்க படம் எப்படி எடுத்துருப்பாங்கன்னு. ஸோ விசுவல்ஸ் வாஸ் வெரி குட். ஆல் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் சாங்ஸ் வாஸ் வெரி நைஸ். அப்புறம் பெரிய வெற்றி அடையும் நினைக்கிறேன். அப்புறம் பாலாஜி
எல்லாரையும் கழிச்சிருக்கீங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அடுத்து ஆடியோலேருந்து சிலர் ஸ்க்ரீன் வரையும் கேள்விப்பட்டேன். விஷேஷ் வாழ்த்துக்கள், நீங்களும் பெரிய நடிகராக என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சக்ஸஸ் மீட்டில் நான் பெரிய ஸ்பீச் கொடுக்க போகிறேன். இப்போதுக்கு ஜஸ்ட் விஷ் த காஸ்ட் அண்ட் க்ரூ எ வெரி ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் லான்ச்சிங் சச் எ பியூட்டிஃபுல் மூவி. தேங்க்யூ. சரி, நான் வந்து ஃபுல்லாக பிளான் போட்டிருந்தேன் சரவணன் பற்றி பேசலாம் அப்படின்னு. ஆனால் சசி ஆல்ரெடி அதை யூ டேக்கன் ஓவர் தட். பட் ஆனாலும் நான் சரவணன் பற்றி பேசுகிறேன். சரவணன் வந்து ஆக்சுவலி காயத்ரியோட ஸ்டூடெண்டாக நான் எஸ்ஐயில். நாங்கள் ஆட்டோ படத்தோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதுக்கு சரவணன் வந்து அந்த பேட்ச்லேயே கிடையாது. ஆனால் அவன் வந்து ஃபுல்லாக ஷூட் ஓது இருந்தான். அப்புறமா ஸ்லோவாக அவனே கேமரா ஒர்க் அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு அவனே பண்ணி கொடுத்துட்டான். ஸோ அந்த டயத்துலேருந்து சரவணன் தெரியும். திஸ் இஸ் அபவுட் அபவுட் 5-6 இயர்ஸ் பேக். ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெடிக்கேட்டட் டெக்னீஷியன்ஸ் ஹூம் யூ கேன் எவர் ஃபைண்ட். ஸோ ஆல் தி பெஸ்ட் சரவணன் ஆன் திஸ் ஃபிலிம். அண்ட் த டீம் சொன்னால் புரியாது, டீமுக்கு வந்து ஒரு ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் கெட்டிங் த ஆடியோ அவுட். சீக்கிரமாக படம் ரிலீஸ் ஆகிட்டு மேக் அஸ் லாஃப். தேங்க்ஸ். நான் ஒன்றுமே இல்லை, வெளியில் நிற்கும் போது சொன்னேன் கொஞ்சம் படங்களை கலாய்க்கும் போது கொஞ்சம் பார்த்து கலாயுங்க. நாங்களாம் ரொம்ப பயப்படுறோம் படம் எடுக்கும்போது. ஒரேடியாக கலாய்ச்சிடாதீங்க, அதில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் என்ன. உடனே தமிழ் பட காவலர்னு சொல்லிட்டார் நம்மளை. நான் வந்து எல்லா படங்களுக்கும் கேட்டேன், என் படங்களுக்கும் நான் சொல்ல பாலாஜி, எல்லா படங்களுக்கும் கொஞ்சம் பார்த்து கலாயுங்க. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, ரேடியோ இருக்குது, கையில் ஃபுல்லாக கலாய்க்கலாம். கொஞ்சம் பார்த்து எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணுறோம் படத்தில்னு கேட்டேன். சரி, இனிமேல் சொல்லக்கூடாது போல இருக்குது. எனிவே, பட் ஐ லவ் இஸ் ரேடியோ ப்ரோக்ராம்ஸ். இன்ஃபேக்ட் ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஸ்பீட், அவருடைய டேலண்ட் ரொம்ப பிடிக்கும் பாலாஜி. உங்களுடைய டேலண்ட் வந்து எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். இப்படி ஒரு கடக்கடக்கடக்கடன்னு 360 வேர்ட்ஸ் ஒரு மினிஷில் பேச முடியும் அப்படின்னா எவ்வளோ திறமை இருக்கணும். அதுவும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணி படங்களையும் பேச தெரியும். அந்த மாதிரி நல்ல படங்களை பாராட்டி பெருசாக பேசுகிற ஒரு நல்ல ஒரு ரேடியோ இது. ஓகே, கமிங் டு சொன்னால் புரியாது, எங்களுடைய கலகலப்பு சூப்பர் ஹிட் படத்தினுடைய ஹீரோ சிவா பற்றி தான் நான் சொல்லணும். அந்த படத்தில் ஷூட்டிங் பாடி நான் என்ஜாய் பண்ணதே இல்லை. என்னுடைய படங்கள் ஷூட்டிங்கில் சுந்தர் சி சாரும் இவரும் சேர்ந்துக்கிட்டு பண்ண கலாட்டா டெய்லி நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த படத்தை நாங்கள் வந்து ஷூட்டிங் நிறைய இடத்துல பண்ணோம் தமிழ்நாட்டில். அண்ட் அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவங்களோட சேர்த்து எத்தனையோ எல்லாரும் சேர்ந்தாலும் சிவானுடைய ஒரு பெரிய டிஸ்டிங்க்ட் கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்தது அந்த படத்தில். அந்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக சொன்னால் புரியாது ஒரு நினைக்கிறேன். ஏன்னா கலகளுக்கு பிறகு வர படம் கலகலப்பு மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயராஜன் கிட்ட எதிர்பார்க்குறேன். டைரக்டராக நிறைய நல்ல டைலாக்ஸ் இருக்குது, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டைலாக்ஸ் இருக்குது. அண்ட் ஏதிஷ்டுடைய மியூசிக், புது மியூசிக் டைரக்டர், புது டைரக்டர், ஒரு புது டீம், கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு நல்ல மியூசிக்காக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி கலகலக்க வச்சு ஒரு பெரிய வெற்றி கொடுக்கும் நான் நம்புகிறேன். இந்த டீமுக்கும் இந்த ப்ரொடியூசர் இந்த என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கார்த்தி சார் வந்து அந்த சாங் பற்றி லைட்டாக சொன்னார், அதை தான் சொல்லான் இருந்தேன். அது காரணம் இருக்கா நீங்கள் அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாததுக்கு? ஓகே, ஸோ அது ஐ கெஸ் நான் எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சிவாவுக்கு, ஹபீப்க்கு, சாண்டிகா அவங்களுக்கும், யதீஷ்க்கும் அண்ட் மொத்தமாக இந்த குழு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சீக்கிரம் படம் பார்க்கணுன்னு ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தன்னடக்கமாக அப்படியே ஒதுங்கி அந்த சைடில் உட்காரலான்னு பார்த்தேன். ஆனால் இந்த நடை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் நான். நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கம் இருந்து உட்காரணும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் டு தி ஹோல்